வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போலா வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் 350 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், நீங்கள் உங்கள் உறுப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் லைட்டாக மவுத் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. நான் வந்து ஃப்ரைட் ஆனியன் வந்துட்டு 3 எடுத்திருக்கேன், எண்ணெயில் பொரிச்ச வெங்காயம். இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் போல் மட்டும் இதில் சேர்த்துட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கூடாது. இப்போ இருக்க இது இந்த சிக்கனில் இருக்கிற ஈரப்பதம், தயிர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோடைய இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து கவனமாக செய்யுங்க, தண்ணி ஏதோ விட்டுற வேண்டாம். விட்டுட்டிங்க அப்படின்னா கிரேவி பதத்துக்கு ஆயிரும், ஃப்ரை மாதிரி வராது. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண சிக்கன் வந்துட்டு 1 ஹவர் வந்துட்டு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் வந்து அந்த உப்பு உரப்பெல்லாம் இறங்கி நல்ல ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலாவில் பிரட்டி வச்சு சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம், மேலே தெரிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கவனமாக செய்யுங்க. சிக்கன் பீசஸை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உடனே பரட்டி விட வேண்டாம், ஒரு 1-2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க. இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசசாதம், கிள்ளி போட்ட மிளகாய் சாம்பார் இருக்கு இல்லைங்களா, அதோட இதை கலந்து வச்சு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த மழை டைமில் கொஞ்சம் உரப்பாக இந்த போல் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சிக்கன் வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போல் அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. சிக்கன் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலையும் மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி மேலால் அழகாக தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட ஹைதராபாத்தி சிக்கன் ஃப்ரை வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வழக்கமாக வந்து சிக்கன் குழம்பு, கிரேவி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கனை இப்படி பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஆனியனோட மேலாப்பில் லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது, இல்லை வந்து நீங்கள் அப்படியே பிளைனாக சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்குது. தேங்க்யூ.